எல்லாருக்கும் வணக்கம். விக்கி ப்ரொசீஜர் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம தமிழ்நாட்டில் உதவித்தொகை கணக்குடன் ஆதார் அட்டையை எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த செயல்முறை உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பிரியப்பட்ட மொழியை சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே செலக்ட் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கோம். அதை தெரிஞ்சிங்கன்னா எல்லா வகையான மொழிகளும் இங்கே காட்டப்படும். அதில் நீங்கள் தமிழ்னு தேர்வு செஞ்சிங்கன்னா உங்களோட மொத்த செயல்முறையும் இந்த மாதிரி தமிழில் காட்டப்படும். இந்த செயல்முறைக்கு விண்ணப்பதாரர் நேரில் தான் சென்று விண்ணப்பிக்கணும். ஏன்னா ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய உதவித்தொகை கணக்கை வேற வேற வங்கிகளோட வச்சிருப்பாங்க. அங்கே வங்கிக்கு செல்லும்போது விண்ணப்பதாரர் ஒரு கோரிக்கை கடிதத்தையும் கொண்டு போகணும். அங்கே வேற விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டால் அதையே விண்ணப்பதாரர் பயன்படுத்திக்கலாம். அங்கு போகும்போது தேவையான ஆவணங்கள் அதோடைய நகல்களையும் அவங்க கொண்டு செல்லணும். தேவையான ஆவணங்கள் என்னன்னு இந்த தேவையான ஆவணங்கள் பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, உதவித்தொகை ஆவணம், அப்புறம் கோரிக்கை கடிதம். விண்ணப்ப கடிதம் முழுசாக முடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த நகல்களை அந்த விண்ணப்ப படிவத்தோடு சேர்த்துட்டு அலுவலகத்தை அதை சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா எந்த விதமான கட்டணத்தையும் அவங்க கொடுக்க தேவையில்லை. விண்ணப்ப படிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா எஸ்எம்எஸ் மூலமாக விண்ணப்பதாரருக்கு தெரிவிக்கப்படும். இது நிறைவு பெறுறதுக்கு ஒரு வாரம் நேரம் எடுக்கும். இந்த செயல்முறைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஏற்ற தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை பெறும் எந்த ஒரு நபரும் அதுக்காக விண்ணப்பிக்கலாம். கட்டணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டணமும் இல்லை. எத்தனை நாளைக்கு செல்லுபடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது காலந்தோறுமே செல்லுபடி ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.